பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம் பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம் தேவியர் உடன் வர யாவரும் உருகிட தேவியர் உடன் வர யாவரும் உருகிட மன்னவன் எழிர்கோலம் மலை மீதுதான் மத்த கொண்டாடும் புனிதோற்சவம் பூமி காணாத புகழோற்சவம் நூற்றி நலம் கூட்டும் மலகோற்சவம் மோட்ச வழி காட்டும் அருளோற்சவம் பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம் வெங்கடேஷா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா பக்தவத்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா நித்ய நிர்மலா கோவிந்தா நிலமேக ஷியாம கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா புருஷா கோவிந்தா புண்டரிகாட்சா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா நந்த நந்தன கோவிந்தா நவநீத சோர கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா பாப விமோச்சன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா கோலத்தில் கண்ணன் இருந்தாலும் முன்னே கண்ணன் எழுந்தருள்வது திருவேங்கடமாமலையில் ஒரு தனிச்சிறப்பு. நவநீத நர்த்தகனாக அந்த கண்ணன் தனியாக எழுந்தருளுகிறான். கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயனான அதே மோகினி அலங்காரத்தில் பல்லக்கில் பவனி வருகிறான். உலகம் இவன் சௌந்தரியத்தைக் கண்டு மோகத்தை அடைகிறது. இந்த மோகம் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது, அது எம்பெருமானுக்கு உரியது என்னும் ஞானத்தை நமக்கு தரவல்லது. ஆம், இந்த அமுது ஆறாவமுதமாய் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது.
ஓம் நமோ நாராயணாய, வேத வேதாந்த வேத்யாய, மேக சியாமல மூர்த்தையே, பும்சா மோகன ரூபாய, புண்ணிய ஸ்லோகாய மங்களம் என்று எம்பெருமானே, எம்பெருமான் நாச்சியார் கோலத்தில் பவனி வரும்போது கூடவே ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியும் பவனி வருவது சம்பிரதாயம். இந்த துவாபர யுக கண்ணன் தானே கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமான். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினைய இருவினைய கடியும் வெறுப்பு, சின்னமது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு, பொன்னுலகிர் போகமெல்லாம் புணர்த்தும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று சுவாமி தேசிகன் திருமலையை கண்ணனின் திருவடிகளாகவே கொண்டாடியதை நினைவு கூறுவோம். இந்த புவனமே மாயைக்கு கட்டுப்பட்டது. ஆகவேதான் மாமாயனான எம்பெருமான் இந்த மோகினி அலங்காரத்தில் நம்மையெல்லாம் பக்தி என்கிற கயிற்றால் கட்டி போட இதோ வந்து கொண்டிருக்கிறார். எம்பெருமான் சூத்திரதாரி, நம்மை கட்டும் கயிறு அவரிடம்தான் உள்ளது. நாம் இந்த உலக மாயையிலிருந்து விடுபட வேண்டுமானால் அந்த மாயனே இந்த மோகனமயமான திருக்கோலத்தில் பவனி வந்து தனது கருணா கடாட்சத்தால் நம்மையெல்லாம் அவரிடம் இரும்பை காந்தம் இழுப்பது போல இழுக்கிறார். பக்தர்களே, உலகின் எந்த கோடியில் இருந்தாலும் அந்த பக்தர்கள் திருமலையை திருவேங்கடத்து எம்பெருமானை நாடி வருவது இந்த ஆகர்ஷண சக்தியினால்தானே. ஆகவே இந்த பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாளான இன்று காலை இந்த பல்லக்கில் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை லீலா மானுஷ விக்கிரகத்தை சேவித்து புண்ணியம் பல பெறுவோம். பக்தர்களே, எம்பெருமான் இந்த நாச்சியார் அலங்காரத்தில் அந்த மகாலட்சுமி தனது திருமார்பில் வீற்றிருப்பதாலோ என்னவோ கார்மேக வண்ணனான எம்பெருமான் அந்த தேவியின் பொன்னிறம் கலந்து மரகத மலையே பெண்ணுரு கொண்டு வந்தது போல தரிசனம் தருகிறார். அந்த மரகத மலையின் திருத்தோளில் நாம் பார்த்தோமானால் ஒரு பொன் கிளி இருக்கும். கிளி சாதாரணமாக பச்சை நிறத்தில்தானே இருக்கும். ஆனால் இந்த மரகத மலையின் தோளில் ஏறியதும் அது கூட நமக்கு பொன்னாக காட்சி தருகிறது. எம்பெருமானின் திவ்ய சௌந்தர்யம் அப்படி, இதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. வஜ்ரம் வைடூரியங்கள் கூட தங்களது இயற்கையான ஒளியை விட எம்பெருமானின் இதோ இந்த திருமேனிக்கு அலங்காரமாக இருப்பதால் இன்னும் மின்னுகின்றன. எம்பெருமானோ அலங்காரப் பிரியன், ஆபரணப் பிரியன். அவரது வக்ஷஸ்தலத்தில் மின்னுகின்ற கௌஸ்துபம் திருக்கழத்தை சுற்றியிருக்கும் காசு மாலையோடு போட்டி போடுகிறது. பக்தர்களே, எப்போதுமே எம்பெருமான் ஆபரணப் பிரியன் என்பது நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் மூலமூர்த்தியானாலும் சரி, உற்சவ மூர்த்தியானாலும் சரி, திவ்ய ஆபரணங்களுடன் தான் தரிசனம் கொடுப்பார். அப்படி இருக்க இந்த மோகினி அவதாரத்தை கேட்கவா வேண்டும்? ஆபரணம் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. பகவான் கட்டிப்பொன் போலே பகவானின் திருநாமங்கள் ஆபரணங்களைப் போலே என்பார்கள் பெரியோர்கள். கட்டிப்பொன் உயர்வானதுதான், ஆனால் அதை தலையில் சுமக்கவா முடியும்? ஆனால் அதே பொன்னால் செய்த ஆபரணங்களை கழுத்தில் கையில் இடுப்பில் என்று போட்டுக்கொண்டு அழகு பார்க்கலாம் அல்லவா? அதே போல நமக்கு ஆபத்து காலத்தில் உதவுவது எம்பெருமானின் திருநாமங்கள்தான். அன்று கௌரவ சபையில் திரௌபதி கதறியது ஹே கிருஷ்ணா பாகிமாம் என்று. உடனே அவளது சேலை வளர்ந்து அவளது மானம் காக்கப்பட்டதல்லவா? அதே போன்று ஆஞ்சநேயர் கடலை கடக்க முற்படும் போது அவர் ஜபித்துக் கொண்டிருந்தது ராமநாமத்தைத்தானே. அந்த நாமம்தானே அவரை சமுத்திரத்தை தாண்ட வைத்தது. ஏன் ராமன் நேராக வரவில்லையே? இதோ இந்த திருமலையில் கூட எங்கும் ஒலித்துக் கொண்டிருப்பது கோவிந்த நாமம்தானே. அதனால்தான் ஆண்டாளும் திருப்பாவையில் 9வது பாசுரத்தில் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் என்று எம்பெருமானின் அந்த திருநாமங்களை சொல்லச் சொன்னாள். நாமும் அந்த நாமங்களை சொல்லிக்கொண்டு இதோ இந்த பல்லக்கில் பவனி வரும் அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி நாம் சேவிப்போம். பக்தர்களே, பல்லக்கில் முன்பாக ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த கண்ணாடி எதற்கு? பெண்களுக்கு எப்போதுமே ஒரு குணம் உண்டாம். அதாவது அழகாக அலங்காரம் முடிந்த பின்னர் தங்கள் ரூபத்தை ஒரு முறை கண்ணாடியில் பார்த்து கொள்வாராம். இங்கே மோகினி ரூபம் எடுத்த எம்பெருமானுக்கும் பெண்களைப் போல அந்த ஆசை வருந்தோ என்னமோ. ஆகவேதான் எதிரில் கண்ணாடி.
செங்கோல் ஒரு நான்
இந்த தினகாலம் போக देवादी विस्पृशेन्द्र वायुः वामहे अस्य सोमस्य पीतये इन्द्र वायो मानोजुला विप्राहवन्त भूतये सहस्राक्षा धियस्पति मित्रं वयं हवामहे वरुणं सोमः पीतये यज्ञाना भूतरक्षसा हृदय नया वृता वृधा वृतस्य ज्योतिरस्पति मित्रा वरुणा हुवे वरुण प्राविता भूवन् मित्रो विश्वाभिरुधिः करदान्नः सुराधसा रुन्दं हवामः इन्द्रमा सोमापीतये सदुर्गणेन रुम्पतु इन्द्रज्येष्ठा भृद्गणा देवाः सत्पुरुषराजयः विश्वेवमश्रुताहवम् अत्रवृत्रं सुदारव इन्द्रेण सह सायुजा मानो दुःशंस ईशत विश्वान् देवान् हवामहे मरुतः सोमापीतये उग्राहि वृष्णिमातरः जयातामिव तन्यतुर्मरुता मे तृष्णया यच्छुभै याथना नरः अस्कारात् विद्युदस्पर्यतो जाता आवन्तु नः मरुतो मृणयन्तु नः आपोगञ्चत्रपरिहृषवाघ्ने धरणं दिवः आजानष्टै यथा पशुं पूषा राजानमग्रनिरपागोढङ्गुहाहितम् अविन्दचित्रपरिहिषम् उदासमह्यमिन्दोभिश्चद्युक्तानुशेषीदत् कोभिर्यवन्नचर्कृषत् अम्बयो यन्त्यथा भृजामयो अध्वरीयताम् भृजतीर्मधुरापजाः अमोर्या उपसूर्येयाभिर्वा सूर्यः सह तानो हिन्वन्त्वद्भरम् अपो देवीरुपह्वये यत्र गावपिबन्दिनः सिन्धुभ्यः कर्तुं हरिः अप्स्वा अन्तरमृतमप्सुभेषजपापृतप्रजस्तये देवा भवतवादिनाः अप्सु मे सोमो अब्रवीदन्तर्विश्वानि भेषजा अग्निञ्च विश्वशं भवमापश्च विश्वभेषजीः आपृणीतभेषजं वरोथं तन्वे यज्ञसूर्यन्दृशे इदमाप्रवह यत्किञ्च अतीतये पुनर्दात्तरञ्जृषेयं मातरञ्च अभित्वा देवसुदरीशानं वार्याणां सदा मन्थागमीमहे यश्चित्थिता इत्था भगः सुजमानः अद्वेषो हस्तायोर्दधे भक्तस्य ते भयमुदासे मतमाभासा मूर्धानं प्राय आरभे महिले गच्छन्नं मन्यमिदय सदनानि कदलयं पापुः निमिषङ्करं तीर्थये मार्गस्य प्रवीणं जयभुवं वनश्चोर्धं स्तोपं ददरे पूररक्षः नीतिनास्तुपरि बुद्धये सामस्ते अन्तर्निहीराख्येतवस्युः गुरुराजा वरुणश्चकार सूर्याय बन्धारं वे भवदेवादा प्रतिधातवे रुदा
ప్రమోమధ్యస్మత్ అమీయ రక్షాహీదాసుచ్చారం దృశ్యే కుహిద్దివేయు అరబ్ధానివరుణస్య వ్రతాని విచాకచంద్రమానక్తమేది తత్వాయామి బ్రహ్మణా వందమానస్తదాశ్వాస్తేజమానో హవిర్భిః అహేళమానో వరుణేహ బోధ్యరోషం సమానాః ప్రమోషీః వరదిన్నక్తంతి వామహ్యమాహుస్తదయంకేతో హృదాభిచష్టే ేమోక్తమోమోక్తమాజాయక్ేమహే హవిర్భ స్మభ్యమధుర ప్రచేత రాజన్నేనాశ్రుతమం వారుణ పాశామస్పదమం విమధ్యమం శ్రాధాయమాదిత్యవ్రతేత వానకసో అదీతయ్యామిద్ధిదే విశో యథా ప్రదేవ వర్ణవ్రతం మునీమసిద్య విద్యవీ మనోబాయమన్యవ్పదంతిష్టయోనవాసతిపక్షత్రశ్రుయన్నరమాపరోణంగరామహే ృళీకాయోరుచక్షసంసమానమాజాతే వేదపాదస్య వర్తని పురోర్షస్య బృహత వేదాయే అధ్యాసతే విషాదారధృతవ్రతో వరుణప్రస్థ్యా సాంప్రాజ్యాయ సుక్రతుః అతో విశ్వాన్యద్భూతా జిగిత్వా అభివశ్యతి కృతాన్ని యాచకర్తా సనో విశ్వా శుక్రదూరాదిత్య సుపథాకరత్ ప్రణాయోషితారిషత్ విభద్రాబింభీర్ణ్యజం వరుణో హస్త నిర్నిజం పరిస్పశో నిషేదిరే నయం దిప్సంతి దిప్సమో నృత్రుఃపా నో జనానామభిమాదయః ేష్ాయుశ్చక్రే అస్మాకాముదరేష్మా పరామేయంతి ధీతయోగా భోజగవ్యో ధీరూ ఇచ్చంతీరుచక్షాసం సన్నగోచావహై పునర్యతో ప్రేమద్భ్యాభృతం భోగే భక్షదసే ప్రియం దర్శన్న విశ్వదర్శనం దర్శం రథమధిక్రమీ మే వర్ణశ్రుదీహ వామద్యాతమృణయానందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద.
ரூபத்தில் சிரமதில் கொண்டையும் தலை ஆபரணங்களும் மின்ன மரகதத் தோளில் கிளியும் சுந்தராங்க வதனத்தில் மூக்குப் பொட்டும் புல்லாக்கும் மின்ன செவிகளிலே மகர குழைகள் ஆட அழகிய கழுத்தைச் சுற்றி வைரமும் தங்கமும் நவரத்தனங்களும் மின்னும் ஆபரணங்கள் ஒளிவீச தங்க வளையல்கள் ஆடும் திருக்கரங்களோடு மூவுலகங்களையும் அளந்த அந்த திருக்கால்களை மடக்கிக் கொண்டு ஒயிலாக அமர்ந்திருக்கும் அந்த எழிலை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. தெற்கே ஸ்ரீரங்க திவ்ய கேத்திரத்தில் பள்ளி கொண்டிருக்கும் திருவரங்கநாதரின் பிரம்மோற்சவ சமயத்தில் அழகிய மணவாளரான அரங்கன் நாச்சியார் திருக்கோலம் போண்டு பவனி வர தயாராகி இருக்கிறாராம். அப்போது அலங்கார ரூபனாக ஜொலிக்கும் எம்பெருமான் தனது பக்தனான பராசர பட்டரை பார்த்து பெருமிதத்துடன், பட்டரே, எனது அலங்காரம் எப்படி என்று கேட்கிறாராம். அதற்கு பட்டர் சொல்கிறார், திருப்பாதம் முதற்கொண்டு திருமுடி வரை உம்மை தரிசித்தேன். எல்லாம் தத்ரூபமாக தாயாரைப் போலவே உள்ளது. ஆனால் ஒரே ஒரு குறை என்றாராம். பகவான் ஆச்சரியத்துடன், என்ன குறை என்று கேட்க, அதற்கு பட்டர், எம்பெருமானே, தாயாரின் இரு விழிகளிலும் எப்போதும் பொங்கிக் கொண்டிருப்பது கருணை வெள்ளம். ஜீவராசிகள் அனைத்தும் அவளுக்கு குழந்தைகள். அவள் அனைவருக்கும் தாயார். அந்த தாய்மைக்குரிய வாத்சல்யம் அவரது திருவழிகளில் எப்போதும் இருக்கும். உமது திருவழிகளோ சூரிய சந்திரனை போன்றது. ஆண்டாள் பிராட்டி திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் என்று சொன்னது போல பகைவரை கண்டாலே பொங்கி எழும் சூரியன் அல்லவா உமது விழிகள். அதிலும் உம் பக்தர்களை யாராவது இம்சித்தால் அவர்கள் மேல் சிங்கம் போல் சீரிப்பாயுமே, அந்த விழிகளில் மட்டும்தான் வேதம் உள்ளது என்றாராம். பக்தர்களே, நமது திருவேங்கடத்து எம்பெருமானிடம் அந்த குறையையும் நம்மால் காண முடியாது. ஏனெனில் அவர் தயாமூர்த்தி. கமப்பிய நவத்தீம் வந்தே கருணாலயம் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் போற்றியது போல, தயாதேவியே உருவெடுத்து வந்தது போல, நம் போன்ற பக்தர்களுக்கு இந்த நாச்சியார் திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார் மலையப்ப சுவாமி. அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி நாம் சேவிப்போம். மீனோடாமை கேழல் கோள் அறியாய், வானார் குரலாய், மழுப்படை முனியாய், பின்னும் ராமர் இருவராய், பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய், கலிதவிர்த்தருளும் கல்கியாய், மற்றும் மலிவதற்கென்னும் வல்வினை மாற்ற நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானார் இன்பம் இங்குற வருதி என்று சுவாமி தேசிகன் இந்த 10 அவதாரங்களை பற்றி போற்றிப் பாடினார். இதில் 2வது அவதாரமான கூர்மாவதாரத்தில் தேவர்களும் அசுரர்களும் மந்தரமலையை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி பார்க்கடலை கடைந்து அந்த அமிர்தத்துக்காக அந்த பார்க்கடலை கடைய முற்படும் போது மந்தர மலையை ஆமையின் ரூபம் கொண்டு தாங்கிய எம்பெருமான் நாம் அறிந்ததே. ஆனால் அதன் பின்பு அப்போது வந்த அந்த அமிர்தத்தை அந்த அசுரர்கள் பறித்து கொள்ள தேவர்கள் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க அப்போது எம்பெருமான் எடுத்த அவதாரம்தான் இந்த மோகினி அவதாரம். அந்த மோகனாக வடிவத்தைக் கண்ட ராட்சசர்கள் மயங்கி அமிர்தத்தை மோகினியிடம் தந்துவிட்டார்களாம். Wow.
परापदशरव्ये ब्रह्मसघोषिता गच्छामित्रान् प्रविशमैषां कञ्चनोच्छिषः मर्माणि ते मर्मभिश्चादयामि सोमस्त्वा राजा मृतेनाभिवस्ताम् पुरार्वयो वरिवस्ते अस्तु जयन्तं त्वामनुमदन्तु देवा நான் முன்பே கூறியது போல அப்போது மோகினி அவதாரம் எடுத்த பெருமானிடம் தேவர்கள் கேட்டது சாகா வரம் பெற அமிர்தம். இன்று நாம் எம்பெருமானின் கேட்பது அந்த அமிர்தத்தை அல்ல. நம்மையெல்லாம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து கடை தேர உனது திருவருள் வேண்டும் என்று அந்த அமிர்தத்தை நாம் இந்த வெங்கட நாச்சியாரிடம் வேண்டுவோம். பக்தர்களே, இதே போன்று இன்னொரு முறையும் மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறார் ஸ்ரீஹரி. அதையும் சிறிது பார்ப்போம். பஸ்மாசுரன் என்று ஒரு அசுரன் பரமசிவனை நோக்கி கடுமையான தவம் செய்து அவரிடமிருந்து ஒரு அபூர்வமான வரத்தை பெற்றான். முதலில் தனக்கு மரணமே வரக்கூடாது என்று கேட்டபோது அது இயலாத காரியம், பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்பது விதி என்றதும், அப்படியானால் நான் யார் தலைமேல் கை வைக்கிறேனோ அவர்கள் மடிய வேண்டும் என்கிற வரத்தை பெற்றான் பஸ்மாசுரன். கொடுகுணம் படைத்த அசுரன் அல்லவா அவன். நன்றி மறந்தவன் தான் கொடுத்த வரத்தை பரிசோதிக்க வரம் கொடுத்த பரமசிவனின் தலையிலேயே கையை வைக்க போக செய்வதறியாது திகைத்த சிவபெருமானின் உதவிக்கு வந்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுதான். மீண்டும் ஒருமுறை மோகினி அவதாரம் எடுத்து அந்த பஸ்மாசுரன் முன்னே தோன்றினார். அந்த பேரழகில் மயங்கிய அசுரன் வந்த காரியத்தை மறந்து மோகினியின் பின்னால் ஓடினான். தன்னை மணந்து கொள்ள கேட்டான். மாமாயன் அல்லவா மகவான், நான் செய்வதையெல்லாம் நீ திருப்பி செய்தால் உன் எண்ணம் பூர்த்தியாகும் என்று உரைக்க மூடனான அசுரன் சம்மதித்தான். மோகினி பம்பரமாய் சுழன்று சுழன்று ஆடினாள். மகுடியின் நாதத்தில் மயங்கும் பாம்பு போல அந்த மோகினியோடு சேர்ந்து தானும் ஆடினான் அசுரன். முடிவாக மோகினி தன்னுடைய திருக்கரங்களை தனது சிரசில் வைக்க மயக்கத்தில் இருந்த பஸ்மாசுரன் தனது கைகளை தனது தலையிலேயே வைத்துக் கொள்ள அந்த நெருப்பில் பஸ்மாசுரன் பஸ்மமானான். தேவர்களும் இந்திரர் தேவாதி தேவர்கள் பூமாரி பொழிய சிவபெருமான் ஓடோடி வந்து மோகினியை ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். பக்தர்களே, தவமிருந்து வரங்களை வேண்டி பருவது பெருமை அல்ல. அந்த வரத்தால் மற்றவர்களுக்கு தீம்பு வரக்கூடாது, வரம் தீய வழியில் பயன்படக்கூடாது என்பதை உணர்த்தவே எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்தார். அந்த மோகன லாவண்ய திருக்கோலத்தில் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாளான இன்று காலை நாம் எம்பெருமானை இந்த தெய்வீக அழகை இந்த பல்லக்கில் தரிசித்தோம். நாம் எம்பெருமானிடம் நல்லவைகளையே வேண்டுவோம். நாலூரான் என்பவனின் சூழ்ச்சியால் குலோத்துங்க சோழன் ஸ்ரீ ராமானுஜரின் சிஷ்யரான கூரத்தாழ்வாரின் கண்களை பறித்தான். இதை அறிந்த ராமானுஜர் மனம் வருந்தி தேவராஜ பெருமாளை துதித்து மீண்டும் கண்களை பெறும்படி கூரேசருக்கு உரைக்க கூரேசரும் வரதராஜஸ்தவம் இயற்ற எம்பெருமான் பிரத்யட்சமானார். அப்போது கூரேசர் கேட்ட வரம் என்ன தெரியுமா? தனக்கு கண்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை, நாலூரானும் நலம் பெற வேண்டும் என்றுதான் வேண்டினார். இதுவல்லவோ வரம், தனக்கு தீங்கிழைப்பவனும் நலம் பெற வேண்டும் என்று வேண்டுவது எப்படிப்பட்ட நல்ல குணம்! பக்தர்களே, நாமும் இந்த எம்பெருமானிடம் நாடும் வீடும் நலம் பெற இதையேதான் நாம் வேண்ட வேண்டும். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். இதோ என்ன அழகான அலங்காரத்துடன் இருக்கும் இந்த ரங்கநாயக மண்டபத்தில் தரிசனம் தரும் எம்பெருமானை அவரது தரிசனத்துக்காக உலகத்தின் மூளை முடுக்குகளெல்லாம் இருந்தெல்லாம் பக்தர்கள் ஓடி வருகிறார்கள். ஒருமுறை அல்ல, திரும்ப 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 ஆனந்த நிலையத்துக்குள் சென்று அந்த எம்பெருமானை சேவிக்க எத்தனை நீண்ட வரிசையில் நிற்க வேண்டுமானாலும் கூட பரவாயில்லை, கூட்டத்தில் இடிபட்டாலும் பரவாயில்லை, ஒரு சண நேரமாவது எம்பெருமானின் திருக்கண்களின் பார்வை நம்மை குடிகொண்டிருக்கும் அந்த புன் சிரிப்பு நமக்கு இதைத்தான் உணர்த்துகின்றன. இந்த கொரோனா என்கிற வியாதியின் காரணமாக நம்மால் இந்த திருமலைக்கு வந்து அந்த எம்பெருமானை தரிசிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாரின் உதவியோடு இதோ நமது இல்லங்களிலிருந்தே எம்பெருமானின் இந்த திவ்யமான பிரம்மோற்சவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போராது. அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்
விண்ணவர்கோன் விரையார்பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தெம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளே ஒக்கின்றதே என்று திருப்பாணாழ்வாரைப் போல நாமும் இருதரம் கூப்பி பாதாதி கேசம் எம்பெருமானை சேவிப்போம். ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ